இனி எப்படி தான் நடக்க பண்ணுவா அப்படின்னு கேட்டாரு. அப்பா நான் உங்க சந்தன பழங்களை பெட்டி செஞ்சு அதுல ஒண்ணு வச்சு பட்டு துணியெல்லாம் மூடி சும்மா பந்தாவே கொண்டு போய் அடக்கம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொன்னான் ஃபர்ஸ்ட் பையன். அதுக்கப்புறம் சொல்லுவாரு, எனக்கு பிறந்தவனாடா நீ, சந்தன மரம் பட்டு எல்லாம் எவ்வளவு செலவாகும், ஊராரியா போயிருக்க போறீ அப்படின்னு சொல்லி பாயாருன்னு ஆரம்பிச்சாரா. அப்பா ரெண்டாவது மரம் கூப்பிட்டு அதே கேள்வியை கேட்டுருக்காரு. அண்ணன் அடிவாங்களை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சிருக்கான். அதுக்கப்புறமா, அப்பா நான் உனக்கு கல்வி பழங்களை தான் பெட்டி செய்வேன், துணி எல்லாம் போட மாட்டேன், அப்படியே அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்பா சொல்றாரு, டேய் கல்வி பழங்களை மட்டும் சும்மா வரக்கும், அதுக்கு காசு செலவாகல, காசு கொடுத்துதான் வரணும் அப்படின்னு அவனையும் பலாருன்னு ஆரம்பிச்சாரா. அப்பா கடைசியா கடைசி மகளை கூப்பிட்டு, டேய் நீ எப்படி தான் நடக்க பண்ணுவா அப்படின்னு அப்பா கேட்க, அவன் சொல்றான், அப்பா நான் உனக்காக செலவே பண்ண மாட்டேன், உன் போனதை வச்சு நான் பழச்சு கொடுப்பா அப்படின்னு. என்னடா சொல்ற எப்படிடா அப்படின்னு அப்பா கேட்டதுக்கு, உன துண்டு துண்டா வெட்டி ஒரு கூடையில போட்டு தூக்கி